வணக்கம். மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் PS1 அதாவது கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை தழுவி எடுக்கப்படும் படம் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது. அந்த படத்துடைய முதல் பாடல் நேற்று வந்து யூடியூப்ல வெளியிட்டாங்க. பொன்னி நதி பார்க்கணுமே அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. இது வந்து ஏஆர் ரஹ்மான் இசையில அவர் குரல்லையே வெளிவந்திருக்கும் ஒரு பாடல். இந்த பாட்டை வந்து பார்க்கும்போது என்னுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு தோணித்து, நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில், ஐம் ஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல். நான் லாஸ்ட் 1 இயராக வந்து கல்கி குழுமம், அதாவது கல்கி மேகசின் வெளியிடுறாங்க இல்லையா, அந்த நிறுவனத்தோட கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பொன்னியின் செல்வனை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருந்து பார்க்கும் ஒரு அனுபவம் எனக்கு சமீபத்தில் கிடச்சிது. அதை தவிர நம்ம சேனலில் எப்படி நான் வந்து தமிழ் மியூசிக் குவிஸ் நடத்துகிறேனோ, அதே போல் கல்கியுடைய யூடியூப் சேனலுக்கும் வந்து பொன்னியின் செல்வனை பற்றியான ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு 14 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். முழுக்க கல்லூரி மாணவர்கள் பங்கெடுத்துக்கும் ஒரு நிகழ்ச்சி அது. ஸோ அந்த நிகழ்ச்சிக்காக குவிஸுக்கு கேள்வியெல்லாம் செட் பண்ணணும்னா அந்த கதையில் வந்து என்ன சொல்கிறது, புகுந்து வெளியே வர வேண்டியது. அந்த அளவுக்கு அதை ஆழ்ந்து படித்து பல கோணங்களையும் அதை அலசி ஆராயிற ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது. இந்த நாவலை தழுவி எடுக்கும் படம்ங்கிறதுனால எனக்கு இந்த படத்தில் ஒரு கூடுதல் ஆர்வம் உள்ளது உண்மை தான். அதனால் இதில் பாடல் காட்சி வெளிவந்திருக்குன்னு உடனே முதல்ல போய் அதை பார்த்தேன். பொன்னி நதி. சோ பொன்னி நதி பார்க்கணுமே பாடலுக்கான ரியாக்ஷன் தான் இன்னியோட ஒரு நாள் போதுமா. திரை இசை சார்ந்த நினைவுகள் அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நாள் போதுமா. நீங்க திரை இசை ரசிகரா இருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. பொன்னியின் செல்வன் கதை துவங்கும் இடம் வந்து வீராணம் ஏரி அப்படிங்கிறது. இந்த வீராணம் ஏரி தான் வந்து சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்குது. அந்த வீராணம் ஏரியில் இருக்கிற தண்ணி தான் இன்னி வரைக்கும் வந்து சென்னை சிட்டிக்கு தண்ணி கொடுத்துட்ருக்குங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வீராணம் ஏரியை கட்டியது வந்து ராஜாதித்தர் அப்படிங்கிற ஒரு இளவரசர். இந்த கதைநாயகன் பொன்னியின் செல்வன் ஆல்சோ ரொம்ப ராஜராஜ சோழன், அவருடைய பெரிய தாத்தா இந்த ராஜாதித்தர், அவர் வடிவமைச்சது தான் இந்த ஏரி. ஸோ இந்த ஏரியில் வந்து வந்தியத்தேவன் இந்த காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி அவர் ஒரு ஓலை எடுத்துகிட்டு வரார். காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி இந்த வீராணம் ஏரிக்கு வரார். இதுதான் வந்து இந்த ஓப்பனிங் சீன். இந்த வீராணம் ஏரியில் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு, அதாவது 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவோம், ஆடி மாதம் 18ஆம் தேதி வந்து காவிரியில் அப்படி வெள்ளம் வருமா, அந்த அளவுக்கு தண்ணி பெருக்கெடுத்து ஓடும். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு விழா இப்போ கூட செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நிஜமாகவே காவிரியில் நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்த காலத்தில் எவ்வளோ குதூகலமாக இருந்திருக்கும் பாருங்கள். ஸோ அந்த விழாவில் தான் இந்த படம், இந்த கதையே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை தான் இந்த பொன்னி நதி பார்க்கணுமே பாடல்லையும் அந்த ஒரு காட்சியை தான் விவரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா அது பாடல் எழுதிய வரிகளும் அந்த எடுத்த காட்சிகளும் பார்த்தா அப்படிதான் நமக்கு தோணுது. ஸோ இது வந்து ஓப்பனிங் சாங்காக இருக்கும்னுட்டு. இதில் வந்து பொன்னி நதிங்கிறது காவிரி நதி தான். ஏன்னா காவிரி நதியுடைய வளம் வந்து அப்படி வந்து செல்வ செழிப்பை வந்து கொட்டுமா வந்து இந்த தஞ்சாவூர் சோழ நாட்டுக்கு, தஞ்சாவூர் டெல்டா ஏரியா. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து பொன்னி நதினு பேர். ஏன்னா அந்தளவுக்கு வந்து வர்ஷப் பண்ணியிருக்காங்க அந்த நதியை, அதோடைய நீர் வளத்தை. இப்போ வந்து நம்ம காவிரியில் வந்து மண்ணை தான் நிறைய பார்க்குறோம், ஆனால் ஒரு காலத்தில் வந்து அப்படி கரையை புரண்டு ஓடும். அதுவும் இதில் அமரர் கல்கி வந்து இதில் எழுதியிருக்கிறத பார்த்தா நமக்கு பிரமிப்பா இருக்குது, எவ்வளோ தண்ணின்னு. ஏன்னா காவிரியில் வந்து அவ்வளோ தண்ணி வருமா, ரெண்டு கரையும் தொட்டு கொண்டு தண்ணி நுரைச்சிக்கிட்டு ஓடும். அந்த காவிரியோட ஒரு ட்ரிபியூட்ரி வந்து வடவாறுன்னு ஒரு ஆறு, அந்த வடவாறுல தான் இதுதான் இந்த வீராணம் ஏரிக்கே தண்ணி வந்து வருது. ஸோ வீராணம் ஏரி ரொம்பனம்னா வடவாறுல எவ்வளோ தண்ணி இருக்கணும், அப்போ காவிரியில் எவ்வளோ தண்ணி இருக்கணும்னு நினச்சி பாருங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பயங்கர ஒரு லஷ் ஃபீலிங்கை வந்து கல்கியோட வர்ணனையில் நமக்கு வருது. அதை தவிர அங்கே வந்து இருக்கும் பெண்கள் தலையில் சூடி இருக்கும் பூக்கள், அந்த காவிரி ஆற்றுன்னு ஓரமாக இருக்கிறவங்க வந்து மரங்கள் அப்படின்னு அவர் நிறைய வர்ணனை கொடுக்குறார். அது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஒரு க்ரீனாக ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃபர்டைலாக ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அதை படிக்கும்போது வி கேன் இமேஜின் லாட்ஸ் ஆஃப் கலர்ஸ், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் அதை படிக்கும்போது நமக்கு வருது. ஆனால் இந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஆரஞ்சு டோன் போட்டு எடுத்திருக்காங்க. இது இந்த பாட்டுக்கு மாத்திரம் அப்படியா, இந்த படத்துலேயே அப்படி தான் வரப்போகுதான் தெரில. ஏன்னா டீசர் வந்து ஒரு மாதிரி இருக்கும், படத்தில் வேறு மாதிரி இருக்கலாம். பட் இதை தான் வந்து அவங்க படத்தில் காட்ட போகிறாங்கன்னா அது வந்து எப்படி வந்து அந்த காவேரியோடைய லஷ்னஸ் அது ஜஸ்டிஃபை பண்ணணும்னு எனக்கு தெரியல. இந்த பாட்டில் வந்து நமக்கு அந்த ஃபீலிங்கே வரல. அந்த காவேரி அந்த மாதிரி கரை புரண்டு ஓடுங்கிற மாதிரியே காட்டலை. அது மாட்டுக்கு ஜென்டிலாக அதுவும் ஒரு சிஜி தான் பண்ணியிருக்காங்க, நிஜமாக காவேரியை காட்டலை. அதில் வந்து அந்த தண்ணி வந்து அப்படி ஓடி வருது அப்படிங்கிற நமக்கு ஃபீலிங் வரல. அது மாட்டுக்கு ஒரு கல்லுக்கு மேலே அப்படி இப்படி ஜென்டிலாக ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி ஓடிட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க. இது டைரக்டருடைய கற்பனை, நம்ம விட்டுடலாம். பட் அவர் எப்போ வந்து இது கல்கியின் பொன்னியின் செல்வனை பேஸ் பண்ணி எடுத்ததுன்னு சொல்லிட்டாரோ அப்போ வந்து ஓரளவுக்கு அந்த கதாசிரியருடைய வர்ணனையோடைய ஒத்து வரணும் இல்லையா,
இப்போ வந்து மணிரத்னம் இருவர் எடுத்தபோது யாருடைய கதையை நான் அடுத்து அவர் சொல்லவே இல்லை, இது முழுக்க முழுக்க கற்பனை கதைன்னு சொன்னார். அப்போ என்ன வேணாலும் அவர் கற்பனையை போட்டுக்கலாம். இது அப்படி இல்லை. கல்கி வந்து இது வந்து ஒரு நாவல், இதில் சில பாத்திரங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட பாத்திரங்கள் இருக்குன்னா கூட இது வந்து வரலாற்றை ஒட்டி எழுதப்பட்ட ஒரு நாவல் தான். நிஜ விஷயங்களை எடுத்து அதில் கொஞ்சம் கற்பனையை சேர்த்து ஜோடனை பண்ணி தான் அவர் எழுதியிருக்கார். ஸோ வந்து இந்த வர்ணனை எல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், காவேரி அந்த சோழ வளநாடு சோறுடைத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாடு கட்டி போரடித்தால் மாளாதென்று யானை கட்டி போரடிக்கும் சோழநாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ தஞ்சாவூருக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பை இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து இந்த மாதிரி ஒரு வறண்ட இடமாக காமிச்சிருக்காங்க இந்த பாட்டில். அப்புறம் இந்த பாடல் வரிகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூதியை கடந்து கரைசல் கடந்து அந்த மாதிரி, அதாவது ஏதோ ரொம்ப ஒரு வறண்ட ஏரியாவை தாண்டி இங்கே வந்திருக்கிற மாதிரியான ஒரு வரிகள் இருக்கு. பட் இந்த கதையில வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வீராணம் ஏரிக்கு வர்றாரு வந்தியத்தேவன். இப்போ கூட அது ஒன்றும் ஒரு வறண்ட ஏரியா கிடையாது, அதுவும் அந்த காலத்தில் இன்னுமே செழுமையாக தான் இருந்திருக்கணும். ஸோ எந்த இடத்துல வறட்சியை பார்த்துட்டு அவர் வராரு, வறட்சியை வந்து இந்த செழுமைக்கு ஒரு கான்ட்ராஸ்டாக அவர் சொல்லியிருக்கலாம். பட் இந்த செழுமையை இன்னும் நல்லா செழுமையாக காமிச்சிருக்கலாமே, எதுக்கு வறட்சியை பற்றி பேசணுங்கிறது எனக்கு புரியலை. ஸோ அதுவுமே வந்து இந்த கதையில் வர காட்சிகள் வர சம்பவங்களுக்கு ஒவ்வாமல் இருக்கு. அந்த இந்த பாடல் வரிகளை பற்றி சொல்லணும்னா, இது வந்து திரு இளங்கோ கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இந்த பாட்டுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. இப்போ கல்கி வந்து இந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கி அங்கே இருக்கும் பெண்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னு ஒரு பாடலை எழுதியிருக்கார். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, வடவாறு பொங்கி வருது வந்து பாருங்கள் பள்ளியரே, வெள்ளாறு விரைந்து வருது வேடிக்கை பாருங்கள் தோழியரே, காவிரி புரண்டு வருது காண வாருங்கள் பாங்கியரே அப்படின்னு எழுதியிருக்காரு. இது வந்து அங்கே இருக்க பெண்கள் பாடும் பாட்டு அப்படின்னு. இதில் இருக்க லாங்குவேஜை கவனிங்க, இது வந்து ஆக்சுவலி ரொம்ப அந்த காலத்து லாங்குவேஜில் சொல்ல முடியாது. கல்கியே வந்து ஒரு மாடர்னாக தான் எழுதியிருக்காரு. அது போக இப்போ வந்து இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இளங்கோ எழுதியிருக்கிற பாட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் கூட அந்த ஒரு சரித்திர முக்கியத்துவமே இல்லை அந்த பாடல் வரிகளில். இன்றைக்கி வந்து இப்போ வர குத்து பாட்டிலலாம் எழுதுகிற வார்த்தைகள் மாதிரி எழுதியிருக்காரு. ரொம்ப ஒரு கேஷுவலாக இருக்குது லாங்குவேஜ், அதுதான் நான் சொல்ல வரேன். ரொம்ப கேஷுவல் லாங்குவேஜாக இருக்குது. இது 1000 வருஷம் முன்னாடி நடந்த கதை. ஸோ அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இந்த பாடல் வரிகளில் நமக்கு கிடைக்கவே இல்லை. இதை பாட்டு நீங்கள் வெறுமை கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் வர ஒரு பாட்டுன்னே நமக்கு தோணாது. அந்த மாதிரியான ஒரு வரிகள் ரொம்ப கேஷுவல் லாங்குவேஜில் சில வார்த்தைகள்லாம் பாருங்கள், செக்க செகப்பி நெஞ்சில் இருடி அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கல்கிய கதையை படிச்சிங்கன்னா எங்கேயுமே இந்த வாடி போடிங்கிற பிரயோகமே கிடையாது. இந்த கதை நடந்த காலத்துக்கும் இந்த பாடல் வரிகளில் இருக்கிற அந்த ஒரு லாங்குவேஜுக்கும் வந்து ரொம்பவே பொருத்தம் இல்லாமல் இருக்குது. அப்புறம் இந்த பாட்டில் சொல்கிற இன்னொரு விஷயம் வந்து சோழ நாட்டின் சோழர்களின் வீரம் அப்படிலாம் வந்து சில வார்த்தைகள் வருது. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கதையிலேயே வந்து அந்த வீரத்தை பற்றி வந்தியத்தேவன் நினைக்கும் போது வந்து அந்த ராஜாக்களெல்லாம் பற்றி நினைக்கிறார். இந்த மன்னன் அப்படி பண்ணாரே, அந்த மன்னன் அப்படி பண்ணாரே, ஹீஸ் இன் ஆ அந்த இவங்களுடைய வீரத்தை நினச்சி அவர் அப்படியே ஆஹா அதில் அந்த ஃபேமிலியோடு எனக்கு தொடர்பு கிடச்சிதே, அவங்கள போய் பார்க்க போகிறேனே, நான் இப்போ சுந்தர சோழரை போய் பார்க்க போகிறேனே அப்படின்லாம் அவர் நினச்சி வந்து ரொம்ப பெருமிதமாக இருக்கு. ஸோ வந்து இந்த மன்னர்களோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் வந்து சோழர்களோட வீரம் வந்து பேசப்பட்டிருக்குமாங்கிறது சந்தேகம்தான். நம்ம ஊரில் ஒரு சின்னதாக ஒரு இன்டர்நேஷ்னல் இவெண்ட் நடந்தாலே வந்து சிஎம் பிஎம் எல்லாரும் ஃபோட்டோவையும் போட்டு அவங்க இல்லாமல் அந்த இவெண்ட்டை பற்றி நம்மளால் நினைக்க முடியாதுங்கிற மாதிரி பண்ணுறாங்க இல்லை. இப்போ இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த காலத்துலேயும் அதே தான். இந்த கதையில் இந்த பெண்கள்லாம் பாடுறாங்க அப்படிங்கிற போது அவங்க பாடுற மற்ற பாட்டெல்லாம் பற்றியும் சொல்கிறாரு கல்கி. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மன்னர்களுடைய வீர பராக்கிரமத்தை பற்றி பாட்டு பாடினாங்க, இந்த போரில் அவர் வின்றதை பற்றி பாட்டு பாடினாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதுறார். ஸோ வந்து அந்த மன்னர்களோட ரெஃபரன்ஸும் இந்த பாடல் வரிகளில் கம்ப்ளீட்டாக மிஸ்ஸிங். எந்த ஒரு மன்னரை பற்றியும் அதில் ரெஃபரன்ஸ் வரல. இந்த பாட்டில் இன்னொரு ஸ்ட்ரைக்கிங்லி மிஸ்ஸிங் எலிமெண்ட் வந்து கோவில் காட்சிகள். இப்போ நீங்கள் சோழர்கள் பார்த்தீங்கன்னா மன்னர்கள்லாம் தீவிர சைவர்கள், சைவ பக்தர்கள், நிறைய கோவில் எழுப்பியிருக்காங்க. இந்த கதையிலேயே வந்து கல்கியை சொல்கிறாரு, காவேரியோடைய பேங்க்ஸ் ஆஃப் காவேரியில் 64 கோவில் பெரிய பெரிய கோபுரங்களோட கட்டினாங்க அப்படின்னு வந்தியத்தேவனும் அதை நினைக்கிறான். அவன் வந்து ஆஹா இந்த மாதிரி கோவில்லாம் நம்ம பார்க்குறோமே, என்ன மாதிரி ஒரு வானலாக கோபுரம் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பாட்டோடைய வந்தியத்தேவனுடைய பிரயாணங்கிற போது அதில் ஏதாவது 1-2 கோவில் காட்சியாவது இருந்திருக்கணும், கோவில் தூரத்துலேயாவது காமிச்சிருக்கலாம். அதுவும் கம்ப்ளீட்டாக மிஸ்ஸிங்காக இருக்கு. இவங்க என்ன செக்யூலராக எடுக்கிறாங்களா இந்த படத்தில் எனக்கு தெரியலை, அது எப்படி பொருத்தமாக இருக்குங்கிறதும் எனக்கு புரியலை. சரி, இப்போ பாட்டோடைய மியூசிக் எலிமெண்ட்டுக்கு வருவோம். ஏஆர் ரஹ்மான் வந்து ஃபாரின் ஸ்டேஷன்லாம் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து வந்து தமிழ்நாட்டின் பரம்பரையான வாத்தியங்கள்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துக்கொண்டு யூஸ் பண்ணாராம்.
மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே இதில் யூஸ் பண்ணல அப்படின்லாம் வந்து நிறைய பிஆர் நியூஸ் நமக்கு கிடைச்சிது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த பாட்டில் நமக்கு ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக தெரியறதுனா கட்டாயமாக மிஸ்ஸிங். இந்த பாட்டு வந்து நான் ஒரு சின்ன தொகுப்பு போட்டிருக்கேன், நீங்களே பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். பொன்னினாதி பார்க்கணும் பொழுது கொள்ள காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா பொட்டல் கடந்து. ஏ ரஹ்மான் ஏற்கனவே போட்ட பாடல்கள் உடைய தாக்கம் இந்த பாட்டில் இருக்கு. இதில் ஏதாவது புதுமையாக ஏதாவது பண்ணியிருக்காரா, இந்த என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொண்டாரா, அது எதாவது எனிதிங் ஸ்டாண்ட்ஸ் அவுட், இது வந்து ஆஹா இந்த மாதிரி இசை, இந்த மாதிரி ஒலியை நம்ம கேட்டதே இல்லையே, அது பழங்கால விஷயம் போல இருக்கு அப்படின்னு நமக்கு ஆச்சரியம் மூட்டும்படியாக ஏதாவது இருக்காருன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி நத்திங் நியூ ஸ்ட்ரைக்ஸ் டியூ ஜம்சட்யூ ஏற்கனவே கேட்ட இசை போல தான் இது இருக்கு. ஏ ரஹ்மான் அவர் சொந்த குரல் பாடியிருக்கார், அவருடைய குரலுக்கு அது வந்து ஒரு தனி அழகு உண்டு, ஒரு நல்ல ஹை பிச்சில் பாடக்கூடியவர். ஸோ எழுச்சி மிகவும் பாடலாம் அவர் குரலை பாட நல்லா இருக்குங்கிறது நான் ஒத்துக்கொள்கிறேன் தான். ஆனால் இந்த பாட்டில் வந்து தமிழ் உச்சரிப்பும் ரொம்ப பக்கவாக இருந்திருக்கணும். ஏ ரஹ்மான் வந்து ரொம்ப மோசமாக உச்சரிக்கலனாலும் சில இடத்துலலாம் வந்து தமிழ் உச்சரிப்பு இன்னும் கொஞ்சம் நல்ல அழுத்தமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே நெருடலாக இருக்கிறது. ஐயோ இந்த படம் மிச்ச படம் எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் விதமாக தான் இருக்குது. இதை பார்த்து ஆஹா இந்த படம் சூப்பர்னு சொல்கிற மாதிரி எனக்கு வரல. முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சொல்லணும், இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒச்சரையான் பார்த்த ஃபீலிங் எனக்கு வருது. வந்து ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்காங்க கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில். ஈவன் பாகுபலியெல்லாம் வந்து இதோட நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து அந்த அருவி காட்சியாக இருக்கட்டும், இந்த தண்ணி வந்து ஓடுற விஷயமா இருக்கட்டும், அந்த சில இடத்துல அந்த குதிரை காட்சிகள் ரொம்பவே கார்ட்டூனிஷாக இருக்குதுன்னு தான் எனக்கு தோணித்து. ஸோ இது வந்து படத்தில் எப்படி இருக்க போதும் எனக்கு தெரியல. இந்த மாதிரி இந்த அளவுக்கு அவங்க சிஜி யூஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். செட்டு போடும் செலவை தவிர்த்து சிஜி பண்ணாங்கன்னா சிஜியில் இன்னும் கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு இன்னொரு ஃபைனல் குவாலிட்டி சிஜி பண்ணியிருக்கலாம். அது இந்த பாட்டில் அது வரல. இந்த பாட்டில் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது சிஜி. படத்தில் எப்படி இருக்க போதும் தெரியல, நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திரைப்படம்ங்கிறது உண்மையை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சாதாரணமாக ஒரு இடத்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்கிறது கூட அது நீங்கள் பெரிய ஒரு தியேட்டரில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அந்த யூனோ வீடியோ விஜுவல் எஃபெக்ட்ஸ் ஆடியோ எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு கேட்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பிரமிப்பை கொடுக்கும். ஆனால் இந்த படத்தை இந்த பாட்டை பார்த்தபோது எனக்கு வந்து நிஜத்தை விட இதில் இருக்கிற இந்த கற்பனை வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குதுன்னு. ஏன்னா நான் வந்து சொன்னேன் இல்லையா, முதலே நான் கல்கி குரூப்போட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு. அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி தயாரிச்சிருக்காங்க, இப்போ இந்த வாரம் அதுக்கு டீசர் வெளியிட போகிறாங்க, அதுவும் செப்டம்பர் மாதம் வெளிவர இருக்கிறது ஒரு தொடர் காணொலியாக யூடியூப்பில். அதில் வந்து சில காட்சிகள் எனக்கு பார்க்கறதுக்கு முன்கூட்டியே எனக்கு ஒரு ஸ்னீக் பீக் கிடச்சிது. அதில் பார்த்து நான் வந்து நிஜமாகவே எனக்கு பிரமிப்பாக இருந்தது. சில ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, சில இடங்கள்லாம் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக அப்படின்னு இருக்குது. ஸோ நேர்லேயே அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்கும்போது அதோட பிரம்மாண்டம் இந்த பாட்டிலையும் இந்த காட்சியிலையும் வந்திருக்கணுங்கிறது ஒரு அது நியாயமான எதிர்பார்ப்பு தானே. ஆனால் அந்த பிரம்மாண்டம் வந்து இதில் டோட்டலாக மிஸ்ஸிங்காக இருக்குது இந்த பாட்டிலங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த கல்கி வெளியிட போகும் டீசருக்கான லிங்க்கெல்லாம் வந்து நான் கொடுக்குறேன், அதை வெளியிட்ட உடனே இந்த வீடியோ லிங்க்கில் நான் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் போய் பார்க்கலாம் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத. ஸோ ஓவரால் இந்த பாட்டை பற்றி சொல்லணும்னா ஆஸ் அ ஸ்டாண்டலோன் சாங் நல்லா தான் இருக்குது, பீட்டு நல்லா இருக்குது, நம்ம தனியாக கேட்குறதுக்கு இட்ஸ் அ நைஸ் சாங். ஒருவேளை பொன்னியின் செல்வன் கதையை படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்குமோ என்னமோ, பட் அந்த கதையை படித்ததுனால அதுவும் ரொம்ப தீவிரமாக அதை நான் ரீசெண்டாக படித்ததுனால எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் குறைபாடாக தான் தெரியுது. வார்த்தைகள் வந்து பொருத்தமாக இல்லை, இதில் காட்சி அமைப்பில் பிரம்மாண்டம் இல்லை, அந்த காவிரியோடைய செழுமையும் வளமையும் அது எனக்கு கொண்டு வந்து சேர்க்கலை. அண்ட் சிஜி வந்து ரொம்ப ஒரு அமைச்சுருஷாக இருக்க மாதிரி தெரியுது இந்த பாட்டை பார்த்தா. உங்களுடைய அபிப்பிராயம் என்ன கமெண்ட்டில் எழுதுங்க. நான் உங்களை அடுத்த வாரம் இன்னொரு எபிசோடோ ஒரு நாள் போதுமால சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா? Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.